சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது. முன்னதாக சண்டிகேஸ்வரர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு சிவாச்சாரியார்கள் அறங்காவலர்கள் கோவிலை வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து உற்சவ விநாயகர் சண்டிகேஸ்வரர் அங்குச தேவர் கொடிமரம் அருகில் எழுந்தருளினர். தொடர்ந்து கொடி ஸ்தாபித்தல் பூஜைகள் நடந்து பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் அலங்கார தீபாரதனை நடத்தப்பட்டது. சதுர்த்தி விழாவின் முக்கிய நிகழ்வான விநாயகர் சதுர்த்தி அன்று காலை கோவில் திருக்குளத்தில் அங்குச தேவருக்கு தீர்த்தவாரி நடைபெறும். மதியம் முக்குரணி மோதகம் எனப்படும் பிரம்மாண்ட கொழுக்கட்டை மூலவருக்கு படையலிடப்பட்டு இரவில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவுடன் விழா நிறைவடையும்.